நிறைவேற்றுகிறோம். திரிபுராவில் வன்முறை செய்யும். திரிபுராவில் வன்முறை செய்யும். திரிபுராவில் வன்முறை செய்யும். திரிபுராவில் வன்முறை செய்யும். பிஹெச்பி பயங்கரவாதிகளை. பிஹெச்பி பயங்கரவாதிகளை. வன்மையாக கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாக
போ மாசாதி உன் திட்டம் உடைப்போ மாசாதி கட்டம் அடக்குவோ மாசாதி உன் கட்டம் அடக்குவோ மாசாதி கட்டம் அடக்குவோ மாசாதி உன் கட்டம் அடக்குவோ மாசாதி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில பேச்சாளர் சகோதரர் கோவை ஆர் ரஹ்மத்துல்லா அவர்கள் உங்கள் முன் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். அந்த அளவில் அந்த பெரிய வீரன் எத்திரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் நிலவட்டுமானது. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வியாபார பெருங்குடி மக்களே, தொப்புள்கொடி உறவுகளான சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த அன்பர்களே, நண்பர்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்னால் வங்காள தேசத்திலே இந்து சமுதாயத்தை சேர்ந்த சிலர் தாக்கப்பட்டார்கள் என்ற காரணத்திற்காக அதை கண்டிக்கும் விதமாக வங்கதேச அரசை கண்டித்து இந்தியாவிலே திரிபுராவிலே விஸ்வ இந்து பரிஷத் என்கிற ஒரு பயங்கரவாத இயக்கம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு உறுப்பு இயக்கம் போராட்டம் நடத்தியது. இந்த போராட்டம் என்பது முழுக்க முழுக்க திரிபுராவிலே முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை கட்டவிழ்க்க வேண்டும் என்கிற சதித்திட்டத்தின் அடிப்படையிலே நடத்தப்பட்ட போராட்டம். வங்கதேசத்தில் இந்துக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை கண்டிப்பதற்காக சுமார் 3500 பேரை கொடும் ஆயுதங்களோடு அந்த திரிபுராவிலே திரட்டி அங்கே முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே இந்த போராட்டத்தை நடத்தி 15 மேற்பட்ட பள்ளிவாசல்களை இந்த பயங்கரவாதிகள் சேதப்படுத்துகிறார்கள். முஸ்லிம்களுடைய குடியிருப்புகளை தீயிட்டு கொளுத்துகிறார்கள். அங்கே முஸ்லிம்கள் மீது சிறுவர்கள் என்று கூட பாராமல் கொலைவெறி தாக்குதல்களை கட்டவிழ்க்கிறார்கள். இதற்கு இவர்கள் பூசுகிற சாயம் வங்காள தேசத்திலே இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நாங்கள் இந்து சமுதாயத்தின் பாதுகாவலர்கள், அங்கே துர்கா பூஜை நடத்தப்படவில்லை, அந்த பூஜைக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் இந்து தெய்வங்கள் மீது மரியாதை கொண்டவர்கள், எனவே அதை காப்பாற்றுவதற்கும் அதை கண்ணியத்தை தூக்கி பிடிப்பதற்கும் இந்த போராட்டம் நடத்துகிறோம் என்று சொல்லி இந்த மனித மிருகங்கள் பாரதிய ஜனதாவினுடைய காட்டுமிராண்டி கட்சியினர்கள் இந்த வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். இவர்கள் உண்மையிலேயே இந்துக்களின் பாதுகாவலர்களா? இந்து மதத்தவர்கள் நம்பக்கூடிய அந்த கடவுள்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களா? அதன் மீது அச்சம் கொண்டவர்களா? அதன் மீது பக்தி கொண்டவர்களா? அல்லது இவர்கள் தங்களுடைய இழிவான அரசியலை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வகுப்புவாதத்தை ஏற்படுத்தி இந்து முஸ்லிம் கலவரத்தை உண்டாக்கி
அதிலே பல பள்ளிவாசல்களை தீயிட்டு கொளுத்தி கோயில்களை சுக்குநூறாக உடைத்து அதன் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற காட்டுமிராண்டித்தனமான ஒரு இழிவான அரசியல் செய்வதற்கு இதில் இறங்கி இருக்கிறார்களா என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக இவர்களை கண்டித்தும் இவர்களுடைய கபட நாடகங்களை தோளுரித்து காட்டுவதற்கும் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் உண்மையிலேயே இந்த நாட்டில் வாழுகிற இந்து சமுதாய மக்களின் பாதுகாவலர்கள் என்றால் எல்லா இந்து மக்களையும் இவர்கள் காப்பாற்ற வேண்டும். இவர்களுடைய கொள்கை என்ன? பார்ப்பான் மட்டும்தான் மனித பிறவி, தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்தின மக்கள், பழங்குடி மக்கள், அவர்கள் இழிபிறவு, அவர்கள் தவறான. அவர்கள் தவறான வழியிலே பிறந்தவர்கள், மூத்திரத்தை குடிப்பதற்கும் சுமப்பதற்கும் சமமானவர்கள் என்று சொல்லி அவர்களை இழிவுபடுத்துகிறார்களே, தீண்டாமையின் பெயரால் இந்து சமுதாய மக்களில் பெரும்பகுதி மக்களை கோயிலுக்குள் நுழைய விட மாட்டேன் என்று தடுக்கிறார்களே, இதுதான் இந்து மத மக்களை காப்பாற்றுகிற லட்சணமா? இந்துக்களிலே அந்த பார்ப்பனியர்களை தவிர மற்ற யாரும் கோயில் கருவறையிலே நுழைந்தால் தீட்டு, பட்டால் தீட்டு, தொட்டால் தீட்டு என்று சொல்லி தலித் இனத்தை சேர்ந்தவர்கள் உத்தரப்பிரதேசத்திலே கோயிலில் நுழைந்தார்கள் என்று அவர்களை கொலை செய்தார்களே, இவர்கள்தான் இந்து மத பாதுகாவலர்களா? ஒரு சிறுமி அறியாமல் தெரியாமல் கோயிலுக்குள் நுழைந்து விட்டது, நீ தலித்து இந்து சிறுமி, எனவே கோயிலை தீட்டுப்படுத்தி விட்டாய், அந்த கோயிலை சுத்தப்படுத்துவதற்கு 23,000 ரூபாய் அபராதம் கட்டி என்று ஜாதியின் பெயரால் மக்களிடத்திலே 7,000 ஜாதியின் பெயரால் கூறு போட்டு இந்துக்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, இவங்க தான் இந்துக்களின் பாதுகாவலர்களா? மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்துறானே, நாங்கள் இந்துக்களுக்காக வேண்டி போராடுகிறோம், இந்துக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக போராடுகிறோம்னு சொல்றானே, இவர்களுடைய லட்சணம் என்னன்னு எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. கடவுளுடைய பிள்ளைகள் யார்? தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோலிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், இடுப்புல இருந்து பிறந்தவன் வைசியன், காலுக்கு கீழே இருந்து பிறந்தவன் தான் சூத்திரன் என்று சொல்லி அவர்களுக்கு கல்வி முறையிலே புறக்கணிப்பு, தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்ந்துவிடக் கூடாது என்று நீட்டு தேர்வு என்ற பெயரால் சட்டத்தை போட்டு பல தாழ்த்தப்பட்ட இந்து சமுதாய மக்களில் அந்த மருத்துவ படிப்பை, அந்த கனவை எதிர்பார்த்திருந்த மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து செத்து போனதற்கு காரணமாக இருந்தது இந்த கொடியவர்கள். இந்த நாட்டினுடைய விலைவாசி தாங்க முடியல, வாங்கின கடன் அடைக்க முடியல, நெல்மணிகள் எல்லாம் அழிந்து விட்டது என்று சொல்லி கட்டிய கடனை பூர்த்தி செய்ய முடியாமல் தற்கொலை செய்த விவசாயிகள், ஏராளமான இந்துக்கள் அந்த விவசாயிகளுடைய வயிற்றிலே அடித்த இந்த கொடியவர்கள் இந்துக்களின் பாதுகாவலர்களா? இந்த நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது, கேஸ் விலை உயர்ந்திருக்கிறது, ஜிஎஸ்டியின் பெயரால் எல்லா பொருட்களின் விலை உயர்ந்துருச்சு, கருப்பு பணத்தை மீட்கிறேங்கிற பேர்ல 500,000 தடை பண்ணானே, அப்ப மிகப்பெரிய பொருளாதார அடி விழுந்துச்சு. அதுல பாதிக்கப்பட்டது யார்? முஸ்லீம்களா இல்ல ஏகோபத்திய பெரும்பான்மையான இந்து சமுதாய மக்களா? உன்னுடைய திட்டத்தால் நீ அவசர கோலத்தில் போடுகிற பல சட்டங்களால் அதிகம் அதிகமாக இந்த நாட்டிலே பாதிப்புக்கு உள்ளானவர்கள் இந்து சமுதாய மக்கள். அப்புறம் என்னடா இந்து சமுதாய மக்களின் பாதுகாவலர்கள் பேர்ல மக்களை ஏமாத்துறீங்க? இவர்கள் நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலர் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உண்மையிலேயே அவர்கள் வழிபடுகிற கடவுள் மீது பக்தி கொண்டவர்களாக இருந்தால்
அச்சம் கொண்டவர்களாக இருந்தால் அந்த கடவுளை வைத்து அரசியல் செய்வார்களா? கோயில் சிலைகள் புனிதம் என்பார்கள், ஆனால் பல கோயில்களில் இருந்து சிலையை திருடிட்டு போன திருட்டு கூட்டம் இந்த கைவர் கூட்டமாக இருக்கும். நெல்லை மாவட்டத்திலே இந்துக்களின் விழா என்று கோயில் தேர் திருவிழா நடக்கிறது. அந்த தேர் திருவிழாவிலே தீ வைத்து கொளுத்தி அதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை உண்டாக்க நினைத்தார்களே, இவர்கள் தான் இந்து மத கடவுள்கள் மீது பக்தி கொண்டவர்களா? யோசிச்சு பாருங்க. கேர கர்நாடகாவில் அனுமர் கோயில்ல மாட்டிறைச்சியை தூக்கி எறிந்து விட்டு முஸ்லிம்கள் மாட்டுக்கரையை கோயில்ல போட்டான் சொல்லி கலவரத்தை கட்டவிழ்த்தார்களே, இவர்கள் தான் இந்து மத பக்திமான்களா? கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சின்னஞ்சிறு பிள்ளைகள் கிருஷ்ணர் வேடத்தில் போகக்கூடிய அந்த கேரளாவில் அந்த விழாவின் பொழுது அங்கே குண்டு வைத்து தகர்த்து அவர்களை சாகடித்து அந்த பழியை முஸ்லிம்கள் மீது போட வேண்டும். செத்துப்போவது சின்னஞ்சிறு கிருஷ்ணர்களாக இருக்க வேண்டும். அந்த வெடி விபத்து, அந்த அசம்பாவிதம் கிருஷ்ண ஜெயந்தியில் நடக்க வேண்டும். அதனால் கிடைக்க போகிற ஆட்சி பிஜேபிக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு மலிவான கேவலமான காட்டுமிராண்டித்தனமான அரசியல் ஈடுபடுகிற இவர்கள் தான் இந்து மதத்தின் பாதுகாவலரா அல்லது இந்து மத கடவுள்களின் புனிதம் காப்பவர்களா? யாரடா ஏமாத்துறீங்க? சில நாட்களுக்கு முன்னால் கருப்பர் கூட்டம்ங்கிற பேர்ல ஒரு இனம், இந்து மதத்தை சேர்ந்த ஒரு குழு, அவர்கள் முருகனை பற்றி தமிழ் மக்கள் அதில் இந்துக்கள் வழிபடுகிற கடவுளாக நினைக்கிற அந்த முருகனை இழிவாக பேசிவிட்டார்கள் என்று சொல்லி பெரிய அளவிலே அரசியல் செய்தார்களே, தெரு தெருவாக வேல் தூக்கி அலைந்தார்களே. நீ உண்மையிலேயே கடவுள் மீது பக்தி கொண்டவனாக இருந்தால் உன் கட்சியில் ஒரு அயோக்கிய பூஜை அறையில் இருந்துக்கிட்டு எந்த கடவுளை கடவுள்னு முன்னாடி வச்சிருந்தானோ, சிலை வடிவத்தில் வச்சிருந்தானோ, உருவப்படத்தில் வச்சிருந்தானோ, அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு அசிங்கத்தை செஞ்சு கையங்களவமா மாட்டிக்கொண்டானே ராகவன், அவனை கண்டித்து போராட்டம் நடத்தினீர்களா? முருகனை இழிவுபடுத்தியது தாழ்த்தப்பட்ட கூட்டம் சொல்லி அவர்களை கண்டித்த இந்த அயோக்கியர்கள், பூஜை அறையில இருந்து அசிங்கத்தை பண்ணிய ராகவன் உயர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் என்பதால் விட்டு விட்டீர்களே, அவனுக்கு எதிராக போராட்டம் நடத்தினீங்களா? அவனுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க வேல் பிடிச்சீர்களா? அவனை நடுரோட்டில் நிப்பாட்டி செருப்பால் அடித்தீர்களா? காதும் காது வச்சு காரியத்தை முடிச்சிட்டீங்களாடா? இவர்கள்லாம் இந்து கடவுளை மதிப்பவர்களா? அதுவும் பொய், போலி வேஷம். அவனுக்கு அவன் மீது உள்ள அந்த கடவுளின் நம்பிக்கையே கிடையாது. இவன் எந்த அளவிற்கு இருக்கிறான்னா, இந்த பார்ப்பனியர்களில் குறிப்பாக கடவுளின் பெயரால் அரசியலில் ஈடுபடுகிற, அதை வைத்து காரியம் சாதிக்க நினைக்கிற விஎச்பி, ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், பிஜேபி யாராக இருந்தாலும் இந்த கயவர் கூட்டம், காட்டுமிராண்டி கூட்டம் தன்னை விட கடவுளை கேவலமாக கீழ்நிலையில் நினைப்பவர்கள். புரிஞ்சுக்குங்க, வருஷா வருஷம் குளிர்காலம் வந்தா கடவுள் இருக்கிற, அதாவது அவர்கள் நம்புகிற அந்த சிலைகள் இருக்கிற இடத்துக்கு ஹீட்டர் போடணுங்கிறான். ஏன்? கடவுளுக்கு குளிர் அடிக்குங்கிறான். வெயில் காலம் வந்தா ஏசிய போடுங்கிறான். ஏன்? கடவுள் வேர்த்து விறுவிறுத்துவாருங்கிறான். அநியாயமான முறையிலே ஆக்கிரமித்து இப்பொழுது வைத்திருக்கிறார்களோ, ஆட்சியை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு, ஆளுமையை வைத்துக் கொண்டு, சட்டத்தையும் நீதித்துறையும் கையில் வைத்துக் கொண்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ, அந்த ராமர் சிலைக்கு இவன் கொரோனா தடுப்பூசி போடுறான். ராமருக்கு இவன் போட்டாங்க ஊசி. கடவுள் என்பவர் மனிதர்களை காப்பவர். இவன் என்ன செய்யறான்? என் கடவுளை நான் தாண்டா காப்பேன்னு இருக்கிறான். இவன் தான் இந்து மதத்தவர்கள் நம்புகிற அந்த கடவுளை அவங்க கொள்கை இப்படி மதிப்பவர்களா? அவன் மதித்து கேவலப்படுத்தி மிதிப்பவர்களா? இந்த அயோக்கியர்கள் கடவுள்னு வைத்திருக்கிற கோஷம், கோயில்னு வைத்திருக்கிற கோஷம்,
கோயில் சிலைகள் என்று பெயரால் இவர்கள் வைக்கின்ற கோஷம். அங்கே இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இங்கே இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற இவர்களுடைய எல்லா போலி வேஷமும் அதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு எதிராக பெரிய காட்டுமிராண்டித்தனத்தை கட்டவிழ்த்து அதில் முஸ்லிம்களை சேதப்படுத்தி அவர்களுடைய பள்ளிவாசல்களை கொளுத்தி அவர்கள் புனித வேதமாக கருதுகிற திருமறை குர்ஆனை கீறி கிழித்து அதன் மூலமாக இந்துக்களுடைய பாதிப்பையும் சம்பாதித்து நாலு பேர் உணர்ச்சி வசப்பட்டு கோயில் அடிக்க மாட்டானா, நாலு கோயிலை கொளுத்த மாட்டானா, ரெண்டு கோயிலில் குண்டு வைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு இவர்களே கோயிலை கொளுத்தி விட்டு இவர்களே கோயிலில் கரியை தூக்கி வீசி விட்டு இவர்களே கோயிலில் குண்டு வைத்து விட்டு அதையும் முஸ்லிம்கள் மீது பழி போட்டு இந்திய நாட்டிலே நாட்டை சுடுகாடாக்கி அந்த சுடுகாட்டிற்கு புனமெரிக்கக்கூடிய பிரதமராக இந்த காட்டுமிராண்டியாக இந்த மோடியை நிப்பாட்டி வைக்க நினைக்கிறார்களே, இவர்கள் தான் இந்து மத பாதுகாவலர்களா? நான் ஏதோ ஆர்ப்பாட்டத்திற்காக தொகுத்து சொல்றேன் நினைக்காதீங்க. ஒரு பயங்கரவாதி பிடிபட்டான், அசிமானந்தா, இந்தியாவில் பல்வேறு குண்டுவெடிப்புக்கு காரணமான அசிமானந்தா கையங்களமாக பிடிபட்ட பொழுது அவன் என்ன சொன்னான், என்னை வழி நடத்தியது ஆர்எஸ்எஸ் தலைவன் மோகன் பகவத். அந்த மோகன் பகவத் தான் கலவர நேரங்களில் நீ இந்துக்களை கொல்ல வேண்டும், அந்த பழி முஸ்லிம்கள் மீது விழ வேண்டும், அப்பொழுதுதான் இந்து சமுதாய மக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக களமிறங்குவார்கள் என்று சொல்லி எங்களை இந்துக்களை கொல்ல தூண்டினார் என்று வாக்குமூலம் கொடுத்தார்களே, அது அம்பலமாச்சே தெரியாதாது? யோசிச்சு பாருங்க. இதே விஸ்வ இந்து பரிஷத் இன்னைக்கு திருப்புராவில் 7 நாளா ருத்ரதாண்டவமாக அங்கே அநியாயமான முறையிலே கட்டவிழ்த்து காட்டுமிராண்டித்தனத்தில் ஈடுபட்டிருக்கிறானே, இதே விஸ்வ இந்து பரிஷத் மதுரையில் ஒரு கூட்டம் போட்டான் சில வருடத்திற்கு முன்னால், அங்கே அறிவித்தார்கள், அதனுடைய நிறுவனர் பிரவீன் தொக்கோடியா அங்கே இருக்கக்கூடிய ஒருவருக்கு திரிசூலத்தை கொடுத்தார். எதுக்கு இந்த திரிசூலம், இதில் ஏன் 3 ஆயுதம் இருக்கிறது? ஒன்று முஸ்லீம்களை கொல்றதுக்கு, இன்னொன்று கிறிஸ்தவர்களை கொல்றதுக்கு, இன்னொன்று இந்துக்களை கொல்றதுக்கு. இந்த இந்துக்களை கொன்று அந்த பழியை முஸ்லீம்கள் மீது போட்டு அதன் மூலம் அரசியல் செய்ய வேண்டும் என்பதை பிணத்தோடு இரத்த வாடையோடு பாராளுமன்றத்தின் பக்கங்களை பிரிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற கழுகுகள் இந்த கூட்டங்கள் என்பதை சமுதாய மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த கேடுகட்ட பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆப்கானிஸ்தானில் அப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறது என்று சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை மடமாற்றம் செய்து இந்த நரேந்திர மோடி அரசியலின் பெயரால் முஸ்லீம்களை திட்டமிட்டு கருவறுத்து கலவரத்தின் பெயரால் குஜராத்திலே ஆட்சி கட்டிலே பிடித்த இந்த நரேந்திர மோடி கூட்டம் முசாஃபர் நகர் கலவரத்தை உண்டாக்கி அங்கே முஸ்லிம்களை கொன்று ஆட்சியை பிடித்த கூட்டம், திரிபுராவில் நகராட்சி எலெக்ஷன் வரப்போகுது, அங்கே சுமார் 3 லட்சம் முஸ்லிம்களுக்கு எதிராக இந்துக்களை திரட்ட வேண்டும், அதிகமான வாக்குகள் கம்யூனிசத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது, நாட்டினுடைய நிலைமை படுமோசத்தில் இருக்கிறது, இந்த ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, விவசாயிகளை உயிரோடு குழிதோண்டி புதைக்கிற ஆட்சி, ஜிஎஸ்டியின் பெயரால் பொருளாதாரத்தை விண்ணுக்கு முட்ட வைத்த ஆட்சி, பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுத்திய ஆட்சி, மக்களுடைய வாழ்வாதாரத்தை நோகடித்த ஆட்சி, இது படுபயங்கரமான மனிதகுல விரோத ஆட்சி என்பதை உணர்ந்து திரிபுராவிலே நகராட்சி தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சதித்திட்டத்திலும் ஈடுபடுகிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநிலத்தில் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு எதிராக கையோங்கி இருந்தால் அங்கே கடவுளின் பெயரால் முருகனின் பெயரால் விநாயகரின் பெயரால் கலவரத்தை உண்டு பண்ணி அங்கே பிஜேபியை உள்ள நிறுத்தணும் இல்லையா? ஆதரவற்ற அனாதைகளைப் போல அதிமுகவினர் போன்று யாராவது கிடைத்தால் அவர்கள் மீதேறி சவாரி செய்ய வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் அமலாக்கத்துறையின் பெயரால் ரெய்டின் பெயரால் ஆளுங்கட்சியை தன் காலுக்கு கீழே அடக்கி வைக்க வேண்டும் அல்லது தானே உள்ளே போய் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அதையும் மீறி
பல எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று பல கேவலமான புத்தியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி திரிபுராவிலே முஸ்லீம்களுக்கு எதிராக இந்து சமுதாய மக்களின் ஓட்டுகளை அள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய சதித்திட்டத்தோடு இந்த கலவரத்தை கட்டவிழ்த்திருக்கிறார்கள். நாடு முழுக்க இந்த திட்டத்தை பரப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். இவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? அங்கே 15 பள்ளிவாசல்களை சேதப்படுத்தினால், முஸ்லீம்களுடைய குடியிருப்புகளையெல்லாம் கொளுத்தி விட்டால், அந்த கோபம், அந்த வடு, அந்த காயம் மும்பையிலே பிரதிபலிக்கும், டெல்லியிலே பிரதிபலிக்கும், தமிழகத்திலே பிரதிபலிக்கும், கர்நாடகாவில் பிரதிபலிக்கும், இந்தியா முழுக்க பிரதிபலிக்கும். இதை வைத்து கொண்டு நாம் என்ன செய்யலாம்? மத்திய அரசுக்கு எதிரான இப்போ இருக்கிற எல்லா பிம்பங்கள், விவசாயிகள் ஒரு பக்கம் போராடுறாங்க, பத்திரிகையாளர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க, நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி கூட எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி இல்லைன்னு போராடுறாங்க. நீதிபதிகளை கொலை செய்கிற ஒரு அரசு, நீதிபதிகளை தனக்கு சாதகமாக இடமாற்றம் செய்கிற அரசு, ஒவ்வொரு ஊரிலும் போலீஸ்காரனாக இருந்தாலும் அவர்களை போட்டு தள்ளுகிற அரசாக இருக்கிறது என்று எல்லா தரப்பினர்களுடைய கொந்தளிப்பையும் மடைமாற்றம் பண்ணணும், திசை திருப்பணும், மக்களை எல்லாம் இந்துவா முஸ்லீமா என்று நாட்டை இரத்தக்காடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு சதி திட்டத்திலே பாரதிய ஜனதா இறங்கி இருக்கிறது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயம் தெளிவான இரண்டு மனநிலையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த களத்திலே தெள்ள தெளிவாக உங்களுக்கு பிரகடனம் செய்து கொள்கிறோம். ஒன்று, இந்த பிஜேபி அதனுடைய உறுப்பு கட்சிகள், அதை வழிநடத்தும் இயக்கங்கள், அதனுடைய முதுகெலும்பாக திகழ்கிற ஆர்எஸ்எஸ், விஎச்பி, இவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்தியாவில் எத்தகைய சூழ்ச்சி செய்து ஆட்சியை பிடிக்க நினைத்தாலும் சரி, ஆட்சியை கைப்பற்றினாலும் சரி, வாக்கு இயந்திரத்திலே குளறுபடி செய்து இந்தியா முழுக்க பிஜேபியினுடைய ஆட்சியை அரங்கேற்றினாலும் சரி, இஸ்லாமிய சமுதாயத்தை தன்னுடைய ஆட்சியால், தன்னுடைய சர்வாதிகாரத்தால், தன்னுடைய அடக்குமுறையால், நீ வேணா ஒரு ஆளுங்கட்சி அடக்கி வைக்கலாம், ஒரு மாநில கட்சி அடக்கி வைக்கலாம், இந்த சமுதாயம் இந்த உலகத்திலே மரணத்தை தூக்கி எறிந்து விட்டு, மரணத்தை துச்சமாக நினைத்து விட்டு, மறுமைக்காக வாழுகிற இந்த சமுதாயத்தை ஒரு காலத்திலும் உன்னால் அடக்க முடியாது. நீ எந்த திட்டங்களை போட்டு, எந்த அச்சுறுத்தலை கொடுத்து இந்தியா முழுக்க இராணுவத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி இஸ்லாத்தை விட்டு வெளியேறி வா என்றாலும் சரி, என் உடல் கூட்டிலிருந்து உயிர் பிரியலாமே தவிர அல்லாஹ்தான் ஒருவன் என்கிற கொள்கை பிரியாதே. நீங்கள் எத்தனை துண்டுகளாக எங்கள் உடலை வெட்டி போட்டாலும் சரி, எங்களுடைய உயிர் வணக்கத்திற்கு தகுதியானவன், வழிபாட்டிற்கு தகுதியானவன், இந்த உலகத்தை படைத்தவன், பராமரிப்பவன், அழிப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். அதில் பின்வாங்க மாட்டோம், இதில் எங்களை விலை பேச முடியாது, எங்களோடு மோதி நிற்க முடியாது, ஒரு காலத்திலும் எங்கள் ஈமானோடு உங்களால் வெல்ல முடியாது. அதே நேரத்தில் உங்களுடைய இரண்டாவது சதி திட்டத்தையும் சொல்லிக் கொள்கிறோம். இந்தியா முழுக்க ஆட்சியை கைப்பற்றுவதற்கு நீங்கள் முஸ்லீம்களை வேட்டையாடுகிறீர்கள், பள்ளி வாசல்களை குறிவைக்கிறீர்கள். இந்த தீக்கரைகளை பார்த்துவிட்டு மனம் நொந்து போய் உணர்ச்சி வசப்பட்டு அந்த போராட்டத்தினுடைய விளைவாக எங்களுடைய பதிலடி வேற இந்து சமுதாயத்தின் பக்கம் விழணும். அங்கே ஒரு பள்ளிவாசல் எரிக்கப்பட்டுச்சா, இங்கே கோயில் உடைக்கப்படணும். அங்கே நாலு முஸ்லீம் அடிக்கப்படுறானா, பல மாநிலங்களில் இந்துக்கள் அடி வாங்கணும் என்கிற நிலையில முஸ்லீம்கள் போவார்கள். நீங்க தப்பு கணக்கு போட்டீங்கன்னா அதுல தோத்து போவீங்க, அதுல ஒருபோதும் ஜெயிக்க மாட்டீங்க. எங்களுடைய கோபம், எங்களுடைய கொந்தளிப்பு, எங்களுடைய ஆவேசம், எங்களுடைய ஆர்ப்பாட்டம் அனைத்தும் காட்டுமிராண்டி ஆட்சி செய்கிற இந்த பிஜேபி, அதை இயக்கிக் கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ், இந்த விஎச்பிக்கு எதிராக மட்டும்தான் இருக்குமே தவிர, அந்த கோபத்தின் பிரதிபலிப்பாக இதே காலத்தில் நிற்கிறோமே,
திரிபுராவில் 3500 பேர் சேர்ந்து வங்கதேசத்தில் இந்து கொல்லப்பட்டான்னு ஏமாற்றி போலி அரசியல் செய்வதற்காக வேண்டி 15 பள்ளிவாசலை சேதப்படுத்தியது போல இங்கே கோயில்களை நொறுக்குவதற்கோ இந்து சமுதாய மக்களை காயப்படுத்துவதற்கோ அவர்களுடைய கடைகளை உடைப்பதற்கு நாங்கள் வரல. இந்த கொடியவர்களை மக்கள் மத்தியிலே தோளுரித்து தொங்க விட வேண்டும். இன்னொன்றையும் புரிந்து கொள்ளுங்கள், இதே சம்பவம் நீங்க முஸ்லீம் சமுதாயத்தினுடைய மனநிலையை எல்லா இந்து சமுதாய மக்கள், என் சகோதர சமுதாய மக்கள் தெரிஞ்சுக்கங்க, எல்லாரும் ஒரு தாய் மக்கள், எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தோல் கொடுத்து நாங்க இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பாதிப்பு திரிபுராவில் நடக்குது, இறை இல்லங்கள் அங்கே சூறையாடப்பட்டிருக்கிறது, முஸ்லீம் வீடுகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அதனுடைய சிறிய கோபத்தை கூட எதிர்ப்பை கூட உங்களிடத்தில் நாங்கள் காட்ட நினைக்க மாட்டோம். ஏன், பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் என்று போகக்கூடாது. யதார்த்தமான ஒரு நிலையை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அக்டோபர் 26ஆம் தேதி திரிபுராவில் 15 பள்ளி வாசல்கள் சேதமடைகிறது, முஸ்லிம் குடியிருப்புகள் கொளுத்தப்படுது. அதை தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமனுடைய உள்ளம் எவ்வளவு கொதிச்சிருக்கும், எவ்வளவு ரணமாக இருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே அக்டோபர் 26ஆம் தேதி அதே நாளில் கள்ளக்குறிச்சி சங்கராபுரத்தில் ஒரு பட்டாசு கடை தீப்பிடிச்சி எரியுது, வெடி விபத்து ஏற்படுது. பக்கத்தில் இருக்கிற பேக்கரி அங்கே இருக்கிற சிலிண்டர் வெடிக்குது. அந்த பட்டாசு கடையில் நாட்டு குண்டுகளும் வைத்திருக்கிறார்கள், அதுவும் சேர்ந்து வெடிக்கிறது. அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு முஸ்லிம் சகோதரர்கள் என்ன நினைத்தார்கள், என்ன யோசிச்சான், அடே திரிபுராவில் எங்களை கொளுத்துறீங்களடா, எங்க குடியிருப்பை கொளுத்துறீங்களடா, செத்து போங்கடா என்ன நினைச்சானா? அப்படி கூட வேணாங்க, நீ ஏண்டா பட்டாசு விற்கிற, பட்டாசுனால காசு விரையும், காசு கறியாவது, பட்டாசு காத்த மாசுபடுத்துது, தண்ணிய மாசுபடுத்துது, அது உன்னையே எரிக்குது, உன் குடும்பத்தை எரிக்குது, பல குடிசை எரிக்குது, உன் சொந்தக்காரனை எரிக்குதுரா, ஆடு மாடு ஜீவன்கள்லாம் அதுல சாவுதுரா, பட்டாச விற்காதீங்கடான்னு சொன்னாலும் விற்கிறீங்களடா, வேணும்டா உங்களுக்கு என்று ஒதுங்கினானா? அந்த செயல் தவறுதான். ஆனால் ஒரு விபத்துல பாதிக்கப்பட்டுட்டானே, உள்ளே வெடி விபத்திலே பலரும் சிக்கி கொண்டிருக்கிறார்களே, சின்னஞ்சிறு சிறுவர்கள்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஓடோடி சென்றான் காலித் என்ற ஒரு சகோதரன். அவன் கண்முன்னால் திரிபுரா தெரியவில்லை. தீப்பிடித்து எரிந்த அந்த திரிபுராவை விட தன் தொப்புள் குடி சகோதரன் ஒரு மனிதன், மதங்களை கடந்து இந்த மனிதனை வாழ வைத்தால் உலகத்தை எல்லாம் வாழ வைத்ததற்கு சமம்னு என் ரப்பு சொல்லியிருக்கிறான், என் இறைவன் சொல்லியிருக்கிறான். உடனே களம் கண்டு உள்ளே போய் அந்த தீயிலே தானும் இறந்து போனாரே அந்த காலித், இன்னொரு முஸ்லிம் சகோதரர் என்று இரண்டு பேர் தன் உயிரை அங்கே இழந்தார்களே. அந்த இடத்திலே இவர்கள் கணக்கு தீர்க்கவில்லை, அநியாயமாக பழி தீர்க்கவில்லை, கரம் கொடுக்க போனார்கள், உயிர் காக்க போனார்கள். இதே சேலத்தில் ஆத்தூரில் அருவி அடிச்சுக்கிட்டு ஓடுது, தாயும் பிள்ளையும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது அப்துல் ரஹ்மான் ஒரு சகோதரன் தன்னுடைய உயிரை துச்சமாக வைத்து ரெண்டு பேரை காப்பாத்திட்டு வந்தானே. அவர்களுடைய மதத்தை பார்க்கல, அவங்களுடைய நிறத்தை பார்க்கல, அவங்களுடைய இனத்தை பார்க்கல, மனுஷன்னு பார்த்தான். யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். அந்த இரக்கத்தை அவன் வெளிப்படுத்தினான். அதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிறதே தவிர, நீங்கள் ஒரு தப்பு கணக்கு போட்டு இந்திய நாட்டை நிர்மூலமாக்கலாம் என்று நினைக்கிறீர்களே, அப்படிப்பட்ட உங்களை கேவலமான அரசியல் ஒரு காலத்திலும் இந்த நாட்டு முஸ்லீம்களிடத்திலே எடுபடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இறுதியாக சொல்கிறோம், நீங்கள் தொடர்ந்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், மனித நேயத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர் இந்த நரேந்திர மோடி, பல பேரை கொலை செய்துவிட்டு ஆட்சி கட்டிலுக்கு வந்த அமித் ஷா, ஆட்சியில் இருக்க தகுதியற்றவர்கள், மனிதகுல விரோதிகள்,
அவர்கள் இந்த நாட்டிற்கு ஏதாவது தன் வாழ்க்கையிலே நல்லது ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் இந்த கூட்டம் கூட்டணியோடு பதவி விலக வேண்டும். ஆனால் இருந்து கொண்டு இருமாப்போடு தன் கையில் அனைத்தும் கிடைத்து விட்டதென்று ஆட்டம் காட்டி கொண்டிருக்கிற அநியாயக்காரர்களுக்கு சொல்கிறோம், இறைவனுடைய பிடி சாதாரணமானது கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய இராணுவத்தை கையில் வைத்து அநியாயம் செய்தாலும் சரி, சட்டத்தை உங்களுக்கு சாதகமாக வளைத்தாலும் சரி, கண்ணுக்கு நேரடியாக பார்க்க முடியாத ஒரு கொரோனாவை வைத்து உலகத்தையே உலுக்கி போட்ட இறைவன் உங்கள் அத்தனை பேரையும் பஸ்பமாக்குவதற்கு ஒரு நொடி போதும். நினைச்சுக்கங்க, எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தை ஆண்டவர்கள் பலரும், ஹிட்லராக இருந்தாலும் சரி, முசோலினியாக இருந்தாலும் சரி, எத்தகைய பாசிச வெறியர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களும் ஒரு நாள் கரமிரண்டி இந்த காட்டுமிராண்டிகளுக்கு எதிராக ரோட்டில் வந்து நிற்பார்களேயானால், பாராளுமன்றத்தை முற்றுகையிடுவார்களேயானால், இந்த நரேந்திர மோடியின் ஆட்சி நாசத்தை தான் சண்டை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த தருணத்திலே எல்லோரும் மனதளவிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய கண்டனத்தை இந்த நாட்டிலே வெளிப்படுத்துவதற்கான ஒரே ஒரு அனுமதி தான் கிடைத்திருக்கிறது, அதை செய்து கொண்டிருக்கிறோம். முடிந்த வரைக்கும் எல்லா மக்களிடத்திலும் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியம் என்னவாக இருக்க வேண்டும், இந்த ஆட்சி அரியணை அரசியல் என்ற பெயரால் மக்களை ஏமாற்றி திரிந்து கொண்டிருக்கிற, குறிப்பாக இந்து மக்களை ஏமாற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த விஎச்பியும் இந்த ஆர்எஸ்எஸும் இந்த பிஜேபியும் இவர்கள் இந்துக்களின் விரோதிகள், மனிதகுல பயங்கரவாதிகள் என்பதை நாடெங்கிலும் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருப்போமே. ஆனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வரும், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் நாடினால் கண்டிப்பாக நடக்கும். தொடர்ந்து மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்போம், இவர்கள் எத்தனை வகையான சூழ்ச்சிகளையும் இறக்கி களத்தில் இறங்கினார்கள். ஒரு வார்டு எலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் பாரதிய ஜனதாவுக்கு அந்த கட்சிக்கு விழுந்த ஓட்டு ஒன்று, ஒத்த ஓட்டு பாஜகன்னு பேர் வாங்கினானா இல்லையா, அந்த ஒரே ஒரு ஓட்டு அவனுக்கு விழுந்திருக்கு. பிஜேபிக்கு நாடு முழுக்க உள்ள எதிர்ப்பு என்ன என்பதை ஒரு இடத்துல காட்டியிருக்கிறார்களே, இந்த எதிர்ப்பை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே கொண்டு போக வேண்டும் என்றால் இவர்களுடைய கபட நாடகத்தை மக்கள் மத்தியிலே தோலுரிப்போம், அநியாயக்கார அரசனுக்கு எதிராக உண்மையை முழங்கிக் கொண்டிருப்போம். நம் அனைவருக்கும் எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க, எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு காங்கிரஸ் அவன் கோமாவில் இருக்கிறதுனால தான் பிஜேபி இப்படி ஆடிட்டு வரான். ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரசினுடைய களமிறங்கிய வேட்டையும் வேலையும் இருக்குமானால் பிஜேபி இப்படி வாயை திறக்க தேவையில்லை, இவனுடைய அழிச்சாட்டத்திற்கு இடம் இருக்காது. அவன் இன்னைக்கு கோமாவில் இருக்கிறான், நியாயத்திற்கு குரல் கொடுக்காமல் இருக்கிறான், அநியாயத்தை கண்டு பொங்கி எழாமல் இருக்கிறான். ஒரு மாநிலம் பத்தி எறியுது, பெரிய அளவிலே மக்கள் பாதிக்கப்படுறாங்க, போனானா காங்கிரஸ் போய் நின்றுச்சா, பக்கத்து மாநிலத்தில் உள்ள மற்ற அரசியல்வாதிகள் கருத்து தெரிவித்தார்களா, கண்டனம் தெரிவித்தார்களா? கிடையாது. ஒரே ஒரு இடத்துல நாங்கள் உறுதியாக இருப்போம், உலகமே எங்களுக்கு எதிரியாக வந்து நின்னாலும் சரி, லா தஹசன், கவலைப்படாது, இன்னல்லாகமானம் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானம், அதான் ஒரே ஒரு அடிப்படை. நீங்கள் எவ்வளோ பெரிய அத்துமீறல்களை நீங்கள் திருப்பிராவில் திட்டமிட்டிருக்கீங்க, திருவாரூரில் திட்டமிட்டாலும் சரி, உலகத்தில் எந்த முனையில் திட்டமிட்டாலும் சரி, அதை வைத்து முஸ்லீம்களை சீர்குலைத்து விடலாம், சின்னாபின்னமாக்கி விடலாம், ஈமானை பறித்து விடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் எங்கள் இறைவன் சொல்லி தந்திருக்கிற ஒரு வாக்கு, இன்ன நாச கத் ஜமஉ லக்கும் ஃபஹ்ஷௌஹும், இறை நம்பிக்கையாளர்களிடத்திலே அல்லாஹ்வை நம்புபவர்களிடத்திலே மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஒன்று திரண்டு விட்டார்கள், எதிராக உங்களுக்கு எதிராக எல்லா மக்களும் கூடிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு சாதகம் ஈமானா இறை நம்பிக்கை மெருகேறும், உயரும். நீ எங்களை நாலு பேர் எதிர்த்தால் எங்களுக்கு உயருகிற இறை நம்பிக்கையின் அழுத்தத்தை விட தாக்கத்தை விட நீ 400,000 பேர் எதிர்த்தால் இன்னும் உயரும், நீ 4 கோடி பேர் எதிர்த்தால் இன்னும் உயரும். நீ நாட்டையே கையில் வைத்துக் கொண்டு எங்களை நசுக்க நினைத்தாலும் எங்களுடைய ஈமானை
ஒரு காலத்திலும் பறிக்க முடியாது இந்த உரையை நிறைவு செய்கிறோம் இறுதியாக சில கோஷங்களை அரசாங்கத்திற்கும் உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் பத்திரிகைக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அல்லாஹ் அக்பர் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நியாயவான்களின் ஆர்ப்பாட்டம் திரிபுராவில் வன்முறை செய்யும் VHP பயங்கரவாதிகளை கண்டிக்கின்ற போராட்டம் ஊர்வலம் என்ற பெயராலே திட்டமிட்டு கலவரம் செய்த VHP பயங்கரவாதிகளை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் கலவரம் செய்யும் பயங்கரவாதி புதிய இந்தியாவின் காட்டு மிராண்டி வன்மையாக கண்டிக்கிறோம் 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 ஊர்வலம் என்ற பெயராலே திட்டமிட்டு கலவரம் செய்த VHP-ஐ கண்டிக்கிறோம் பாசிச மோடி ஆட்சியிலே மதத்தின் பெயரால் கலவரங்கள் நடக்கிறதே முசோலினி ஹிட்லர் பாசிசம் எல்லாம் முடி உரைகள் கண்டது போல சங் பரிவார வேரை பிடுங்கி ஒரு நாள் கட்டாயம் எரிந்திடுவோம் பயங்கரவாதிகளுக்கு எச்சரிக்கை இது அடங்கி போகும் கூட்டம் அல்ல இது அடங்கி போகும் கூட்டம் அல்ல உன்னை அடக்கி வைக்கும் கூட்டம் இது ஆசாதி 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 பாசிசம் ஒழிப்போம் Watch me!
துரத்தி அடிப்போம் துரத்தி அடிப்போம் வாசிச மோடி ஆட்சியிலே மதத்தின் பெயரால் பயங்கரவாதம் நடக்கிறதே நடக்கிறதே முசோலினி ஹிட்லர் பாசிசம் எல்லாம் முடி உரைகள் கண்டது போல் சங் பரிவார வேலை சங் பரிவார பாசிச வேலை பிடுங்கி ஒரு நாள் எரிந்திடுவோம் பிடுங்கி ஒரு நாள் எரிந்திடுவோம் ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்களை உரிமை பறிக்கப்பட்ட முஸ்லிம்கள் மீது சங் பரிவார வெறி கொண்டு கொலை வெறி தாக்குதல் நடத்துகிறது இந்திய மண்ணில் நடக்கிறது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அடுத்ததாக நன்றியுரை சகோதரர் மாவட்ட துணை செயலாளர் தாரிக் அவர்கள் கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடைபெற அருள் செய்த ஏக இறைவனுக்கு புகழினைக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து கண்டன கோஷங்களை எழுப்பிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக உழைத்த அனைத்து கிளை நிர்வாகிகளுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், ஒளிபெருக்கி அமைத்து தந்த நாம்பூரார் ஆடியோ சகோதர அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து